கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படிக்காக கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, நாம் எல்லாரும் ஜபத்தோடு குடும்பமாய் அமர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமாக. கூடுமானால் ஆன்லைனில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த லிங்கில் நீங்கள் இணைந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல கர்த்தரை ஆராதிப்பதற்கு வாஞ்சியுங்கள். ஹல்லேலூயா, கர்த்தர்தாமே இந்த நாளில் இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படிக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்லவராக இருக்கிறவர் நீர் அப்பா, எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிறவர் நீர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் வேறு ஒருவரும் இல்லை அப்பா, நீரே எங்களோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அற்புதமான தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே, வாக்குமாறாதவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரி ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவர் அப்பா. ஹரமணி ஹல்லேலூயா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ராஜாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனாய் இருந்தார் அல்லவா. ஹல்லேலூயா, இந்த கொள்ளை நோய் நாட்களில் எல்லாம் கர்த்தர் தாமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பாதிப்பும் இல்லாதபடிக்கு நம்மை அருமையாய் கண்மணி போல பாதுகாத்தார். அவர் செட்டைகளுக்குள்ளாக நம்மை மூடி மறைத்து பாதுகாத்தாரே, அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அல்லவா. ஹல்லேலூயா, அவர் நம்மோடு கூட இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, அவர் நல்லவர். ஹல்லேலூயா, அவரை போலவர் ஒருவரும் இல்லை. நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹரம ஷபரி ஹர கரதன ஆவில நிறைந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபார கரதனா ஹல்லேலூயா, நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராய், தயவு பெருத்தவராய், கிருபை நிறைந்தவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, அவருடைய கிருபையினாலே நாம் இம்மட்டு நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா, அவருடைய கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரும் அணிஹரபரபாதிடகரதனா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரக்கரபரிக்கரதனா இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் ஹல்லேலூயா, அவர் நம்மை தாங்குகிறவர், நம்மை ஏந்துகிறவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா, அவர் நம்மை இந்நாள் வரைக்கும் அப்படி செய்த தேவன். அவர் முதிர் வயது வரைக்கும், நிறை வயது வரைக்கும் அவர் அப்படியே செய்வன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. அவர் நம்மை தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் நம்மை தாங்குகிறவர் வேறு ஒருவரும் இல்லாமல் இருந்தாலும் இவரோ நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறாரே, நம்மை சுமக்கிறவராய் இருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவன் தகப்பனை போல, ஒரு தகப்பன் மகனை பிள்ளையை சுமப்பது போல அவர் சுமக்கிறார் அல்லவா. அப்படிப்பட்ட தேவன் நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிகரபா ஷபரிகரதனா ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா, அவர் அப்படிப்பட்ட பலனை கொடுக்கிற, பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரே. நமக்கு கர்த்ததாமே ஹல்லேலூயா, இந்நாள் வரைக்கும் அவர் நம்ம பலவீனங்களில் அவர் நமக்கு பலனை கொடுத்து வழி நடத்தி வந்தபடினாலே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ரீஹா ராபா ஷபா ராபா தீடா கராதாடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரூபா ரீஹா ராபா ஷபா ரீஹா கராதானா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் வந்திருந்து ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் அப்பா எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறபடி நாளை நாங்களும் நன்றியோடு, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆராதிக்கும்படிக்கு உம்முடைய ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறதே ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே எல்லா அந்நிய வல்லமைகளுக்கும் ஆண்டவரே விலகி ஆண்டவரே உம்முடைய பாதத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் அப்பா, நீரே மகிமை நிறைந்தவர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்கென்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்பா. நாங்களுமே ஆராதிக்கும்படிக்காய் வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்கள் எல்லாரையும் நிரப்புவதாக. இந்த நேரத்தில் கர்த்தாவே நீரே எங்களை தாங்குவீராக, வழி நடத்துவீராக. இந்த நேர பொழுதை முழுவதும் ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தாவே நீரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ரிகாராபா ஷபாரி ஹரக்காரதானா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும்படிக்காக உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் நீக்குவீராக. உம்முடைய பாதத்தில் தாழ்த்திகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். உட்கார்வோம். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்மை இவ்வளவு நாளும் நம்மை வாழ்வழித்து நம்மை வழிநடத்தி வந்த தேவன், நமக்கு தோல்வியில்லாதபடிக்கு ஜெயிக்கும்படிக்காக வழிநடத்தி வந்த தேவன், அவரை நாம் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவேன் ஆனந்த தோனியா உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தோனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரத்தினா வாழ்வழிக்கும்
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்மை ஜெயம் கொடுத்து இவ்வளவு நாளும் நாம் தோற்று போகாதபடிக்கு தேவன் நம்மை வழி நடத்தி வந்தார். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள் என்று சொல்லி காரியங்கள் எவ்வளவு கஷ்டமானதாய் வந்தாலும் அவரோ நம்மை ஜெயம் கொடுத்து வழி நடத்தி வந்தார் அல்லவா. அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே, ஜெயம் கொடுத்தவரே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
அப்பா. ஹாலல்லூயா. இந்த உலகத்தில் ஆண்டவரே ஹாலல்லூயா, நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய கர்த்தரை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி சொன்னோம் ஆண்டவரே. அப்பா ஹாலல்லூயா, ஆண்டவரே குதிரைகளை குறித்து அல்லப்பா, ஹாலல்லூயா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி சொன்னோம் ஆண்டவரே. நீர் எங்களை எழுந்து நிற்கும்படிக்கு செய்தவர் அல்லவா ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹாலல்லூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, அருபார் அக்காராதானா. ஹாலல்லூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹாலல்லூயா. எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலல்லூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹாலல்லூயா. நம்மை இம்மட்டும் பாதுகாத்து வந்த தேவன் ஹாலல்லூயா, அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம். ரூபா ரக்கரா பா ஷபாரி அரக்கரா தானா. ஹாலல்லூயா, 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 ஹாலல்லூயா. நீதியின் கரத்தினால் எங்களை தாங்கி நடத்துகிறவரே, எங்களை தாங்குகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை தாங்கி நிறுத்துகிறவரே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிக்கா தர்ணம ஷபரி அரக்கர தானா. எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில வாசமாக இருக்கிற தேவன் நம் மத்தியில அவர் வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஷபர அதிகர தானா. ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத தேவன், அவரை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லு ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரீகமா ஷபரபாதி ரக்கரதானா. எங்களை விட்டு ஒரு நாள் விலகாதவரே, எங்களை அழைத்த தேவனே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல ருமா நிக்கபா ஷபரிக்கரதானா. நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அவரையே நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா எங்களை கர்த்தாவே ஜெயாளிகளாய் நிறுத்துகிறவரே, பாவத்தை ஜெயிக்கும்படிக்கு செய்கிறவரே, எங்கள் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் ஜெயிக்கும்படிக்கு செய்கிற தேவனே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஷபரா கராதானா. ஹாலல்லூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலல்லூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிகரபா ஷபரிஹரா கரதானா. ஹாலல்லூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தேவனே துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். ஹாலல்லூயா. துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவனே. ஹாலல்லூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலல்லூயா. ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அற்புதமாய் வழி நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட சாபங்களை எல்லாம் எங்களை விட்டு நீக்கினவர் ஆண்டவரே அப்பா. ஹாலல்லூயா. எங்களை கர்த்தாவே அப்பா ஸ்தூத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்தவர் ஆண்டவரே. ஹாலல்லூயா. வியாதி எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தூத்திரிக்கிறோம். எங்களுக்கு பலன் தருகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடு ஸ்தூத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஹாலல்லூயா ஆண்டவரே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ரிஹாரா பாஷா பாரி
வல்லமைக்காரதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரிஹாரபா ஷபாரிக்காரதானா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ரிஹாரபா ஷபாரிக்காரதானா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. தேவ ஆவியினால் எல்லாம் செய்யக்கூடியதா இருக்கிறபடினால ஹல்லேலூயா, அந்த ஆவியின் நிறைவை கர்த்ததாமே நமக்குள்ளாய் நிரப்பும்படிக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபாரக்காரா ஷபாரி அரக்காராதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபா ரபா ஹதி அரக்காராதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஷிஹா ரபா ஹதி கரபா ஷபாரி கரதானா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரஹா ரபா ஷஹாரி கரதானா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே பிசாசை ஜெயிக்கும்படிக்காக உம்முடைய இரத்தம் எங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறதே ஆண்டவரே அப்பா. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்துக் கொள்கிற தேவனே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாராமா ஷபாரிக்காரதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ரமானி கபா ஷபாரி ஹரக்காரதானா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, அப்பா நீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே அப்பா, கரத்தினால் எங்களை தாங்கினவர் அல்லவா. ஹல்லேலூயா, நான் மீண்டும் ஒருமுறை அந்த பாடலை நான் பாடி அந்த கவியை பாடி ஆண்டவரே அப்பா நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி சொல்லுவோமா. ஹல்லேலூயா, நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவா, நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவா. கர்த்தரே பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹலர கபா ஷபாரபாதி ரக்கரதானா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ரக்கரபா ஷபாரி கரதானா. ஆவியிலே பலப்படும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியிலே நிறைந்து நான் கர்த்தரை துதிப்போம். ரக்கரபா ரஹரபா ஷபாரி கரதானா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியிலே பலனடைய வேண்டுமே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதியினாலே பலன் தருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா ரக்கரதானா. அவர் தம்முடைய நீதியின் கரத்தினாலே நம்மை தாங்குகிறவர். ரீ ரக்கபா ஷபாரி கரதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரிஹாரபா ஷபாரி கரதானா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரிஹாரபா ஷபாரி கரதனா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, அவரை நாம் ஸ்தோத்திரிக்கும்படிக்கு, அவரைக்கு துதிக்கும்படிக்கு கர்த்தர் தந்த இந்த நல்ல நேரத்திற்காக நாம் கர்த்தரே ஸ்தோத்திரம் அணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலேலூயா, 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 ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரிஹாரபா ஷபாரி கரதனா, ஹாலேலூயா, ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த நேரத்துல ஹாலேலூயா, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்படிக்காக ஹாலேலூயா, நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே முகத்தை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஹாலேரபா ஷபாரி கரதனா, விசேஷமாக ஹாலேலூயா, ஆண்டவர் தாமே ஹாலேலூயா, எல்லா வியாதிகளையும் ஹல்லேலூயா, எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த பிரச்சனைகளினாலே அவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ அந்த கஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி அவர்களுக்கு சுகமான வாழ்வை தரும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வியாதியின் வல்லமைகளில் இருந்தும் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்தும் கர்த்தராமே நம்மை நீக்கி நமக்கு சுகமான வாழ்வை தருவதற்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து வியாதியிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக பலவிதமான போராட்டங்களினால் குடும்பங்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகளுக்காக நமக்கு எதிராக எழும்புகிற எந்த வல்லமைகளும் நம்முடைய குடும்பங்களை தாக்காதபடிக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கொஞ்ச நேர ஊக்கமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வியாதியின் வல்லமைகளிலே ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, பல நாட்களாய் ஆண்டவரே பாடுபடுகிற பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எப்படி ஆயிலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும். ஆண்டவரே, சுகமான வாழ்க்கையை தர வேண்டும் அப்பா, நீர் தெய்வீக சுகத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ரக்காரமாஹாரிகாரூயா, ஆண்டவர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா, விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே அப்பா, வியாதியிலிருந்து ஆண்டவரை விடுதலை வேண்டும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் வார்த்தையினாலே சுகப்படுத்துகிறவர், வல்லமைகள் வீட்டிற்குள்ளாக பண்ணுகிற எல்லா குழப்பங்களையும் ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளையும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் அப்பா இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரிக்கிற விளக்கி ஆண்டவர, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர சுக வாழ்வை தருவீராக. பிசாசனுடைய வல்லமைகள் ஆண்டவர பக்கத்திலே வர முடியாதபடிக்கு பிள்ளைகள் எல்லாரையும் வேலி அடைக்கும்படிக்காக உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர, நீர் சீக்கிரத்தில் அப்பா பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆக்கி தாங்க ஆண்டவர. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹால ரூபா ஷபாரி கரதாடா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, தொடர்ந்து ஹல்லேலூயா, இந்த கொள்ளை நோய்கள் அதிகமாய் பரவும் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, அது மூன்றாவது அலை வருகிற மாதத்தில் வந்துவிடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, தேவன் கிருபை நிறைந்த தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தில், எங்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் கர்த்தாவே ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு, ஒரு பாதிப்பும் இல்லாதபடிக்கு எல்லாரையும் மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, நம்மை நம்முடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா, நம்முடைய வீட்டில் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா, நம்முடைய விசுவாச சகோதர சகோதரிகள் எல்லாருக்காக நான் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா நாம் ஜெபிப்போம். ஆண்டவர அப்பா, எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கா ஜெபிக்கிற ஆண்டவர அப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற வேலைக்காக ஆண்டவர பல இடங்களுக்கு போகிறார்கள், ஆஸ்பத்திரிக்கும் போகிறார்கள் ஆண்டவர, பலவிதமான கூட்டங்கள் உள்ள இடத்திற்காய் போய் வர வேண்டியது இருக்கிறது ஆண்டவர. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவர. ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட கர்த்தாவே வேலை நிமித்தம் எந்த இடத்துல போயிருந்தாலும் ஆண்டவர பிள்ளைகளை நீர் மூட வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஒரு
ஒருவருக்கும் ஒரு பாதிப்பும் ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு நீர் எல்லாரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்மை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹாலேலூயா, அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஹாலேலூயா, இந்த நாட்களிலே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அவருடைய கர்த்தாவை எதிர்காலங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். இதே போல வேலைகளிலே கர்த்தாவே பிரச்சனைகள் உள்ள பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களில் தடை இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஏற்ற நன்மைகளை உண்டாக்கி தர வேண்டும் என்று சொல்லி ஹாலேலூயா நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தடைகளை எல்லாம் நீக்கிற தேவன். ஹாலேலூயா, பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹாலேலூயா நம்முடைய தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. அப்பா தடைகளை நீக்குகிற தேவன் பிள்ளைகளுக்கு ஏற்ற நன்மைகளை கொண்டு வந்து தருவீராக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரிக்கிற தேவைகளாயிருந்தாலும் அந்த தேவைகளுக்குரிய கர்த்தாவை வழி வாசல்களை திறந்து தாங்கப்பா. ஹாலேலூயா, அந்த பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்ததாமே. நம்முடைய ஜபத்தை எல்லாம் கேட்டு அதற்கு ஏற்ற நன்மைகளை செய்கிற தேவனாயிருக்கிறபடினால் நாம் அவரே ஸ்தோத்திரம் அணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய நாட்டில் இந்த மூன்றாவது அலை அது பெரிதாய் வராதபடிக்கு அதை எல்லாவற்றையும் கர்த்தன் முற்றிலுமாய் நிறுத்தி போடும்படிக்காக. ஹாலேலூயா, கர்த்தருடைய இரக்கங்கள் பெரிதாய் இருக்கிறபடினாலே அவருடைய இரக்கங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் அணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்ரம் கர்த்தாவே, ஹாலேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே அப்பாவை நோக்கி பார்த்து ஆண்டவரே பாடல்களை பாடி ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதிப்பதற்கும் ஆண்டவரை ஜெபிப்பதற்கும் நீர் தந்த இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, உம்முடைய நாமம் பெரியது, நீர் பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி சொன்னவர் அப்பா. ஹாலேலூயா, நீர் மகா பெரிய தேவன் ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் மேல் அன்புள்ள தேவனாயிருக்கிறீரே. இந்த ஆராதனையில கர்த்தாவையும் மட்டும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினவர் ஆண்டவரை, மீதியான பகுதியிலும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. அன்பின் பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்ததாமே இந்த நாளிலே அவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். நாம் இந்த நாட்களிலே நாம் கூடி தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் கூடி ஆராதிப்பதற்கு கூடாததாய் காணப்பட்டாலும் நாம் இப்படியாக ஆன்லைனில் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் தந்திருக்கிற கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்தினுடைய கூட்ட ஒழுங்குகள், நான் வேதபாட கூட்டம் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடக்கும். எல்லா விசுவாச பிள்ளைகளும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட ஹாலேலூயா வரக்கூடியவங்க, தூரத்தில் இருந்தாலும் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து அந்த வியாழக்கிழமை வேதபாட கூட்டத்திற்கு வந்து அதில் பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்கும். ஹாலேலூயா, தூரத்தில் இருக்கிறவங்க வர முடியாதவங்க அதில் ஆன்லைனில் அதை கேட்டு பயனடையபடிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆராதனை
எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது போல இந்த வருகிற வாரத்திலும் காலை 10 மணிக்கு ஆன்லைனில் மட்டும் இருக்கும். நாம் ஆன்லைனில் இந்த நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறதற்கும் அதற்கு பின்பாக அதை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிற ஆராதனையும் இருக்கும். நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் ஆன்லைனில் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பதற்கு அந்த காலை 10 மணியில் சேர்ந்து ஆராதிக்கும்படிக்கு அதில் கூடுமானவர்கள் எல்லாரும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த மாதத்தில் கர்த்தருடைய பந்தியை நாம் கூட ஞாயிற்றுக்கிழமை கூட முடியாதபடினால நாம் புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு முதல் 8:30 மணி வரைக்கும் நாம் ஆலயத்தில் கர்த்தருடைய பந்திக்காக நாம் கூடி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து பார்த்து அவருடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு வாஞ்சியோடு கூட வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாமே, நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் உதவி செய்வதற்காக நாம் ஜபிப்போம். அந்த எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா, நாம் எல்லா சோஷியல் டிஸ்டன்ஸ் அந்த எல்லாம் அந்த ஒழுங்குமுறைகளை எல்லாம் கடைபிடித்து செய்வதற்கு ஹல்லேலூயா. கர்த்தாமே, அந்த புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிப்போ. தடை இல்லாமல் அதை செய்வதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் தர வேண்டும். இன்னும் கூட நாம் வார நாட்களிலே சகோதரர் சகோதரிகள், வாலிப சகோதரர் வாலிப சகோதரிகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஜெபக்குழுக்களாய் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குழுவிலையும் நீங்கள் ஏதாவது ஒரு குழுவில் சேர்ந்து கர்த்தரை கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக, குழுக்களாய் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாக, ஒரு ஜெப ஐக்கியம் உள்ளவர்களாக ஹல்லேலூயா இருக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாமே, உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வருகைக்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா, எப்பொழுதும் அதை வாஞ்சியோடு எதிர்பார்த்து ஜீவிப்போமாக. கர்த்தருடைய வருகையில் நாம் எல்லாரும் பறந்து செல்வதற்கு அது நமக்கு நன்மையாய், கர்த்தர் நிச்சயமாய் கிருபையாய் நம்மை சேர்த்து கொள்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காக அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, இந்த நாளிலே கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய செவிகளை சாய்ப்போமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிப்பதற்காய் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:4 நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நாம் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இந்த உலகத்தில் அநேக காரியங்களுக்கு நாம் சந்தோஷமாயிருப்பது உண்டு. ஒரு பிறந்த நாள் வருமானால் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரு புது வீடு வாங்கினால் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள். அநேக தடைப்பட்ட நன்மைகள் வருகிற நாளிலே எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், அதிலும் குறிப்பாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஹல்லேலூயா. நாம் அநேக நேரங்களிலே கர்த்தரோடு கூட கோபம் உள்ளவர்களாக இருக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்யவில்லை என்று சொல்லி கோபப்படுகிறவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் மீண்டுமாய் நமக்கு சொல்லுகிறது, மறுபடியும் சொல்லுகிறேன், என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படிக்கும் இதை நாம் மறந்து போய்விடாதபடிக்கு மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுலப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு எழுதியிருக்கிற நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:4 நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் என்ன காரணத்தை வைத்து நாம் சந்தோஷமாக இருப்பது என்று சொல்லி ஒரு காரணத்தை கேட்போம். ஆனால் கர்த்தரே காரணமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு காரணமாக இருக்கிறார். இயேசுவே எனக்கு காரணம், ஏன் சந்தோஷமாக இருக்கிறேன், இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. நாம் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதே இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட நம்மை கவலைப்படுங்கள் என்று சொல்லி சொன்னதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட பயப்படுங்கள் என்று சொல்லி சொன்னதில்லை. ஹல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டியது கர்த்தருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வேற எந்த காரியத்தை பார்த்தும் நாம் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் எந்த காரியத்தை பார்த்தும் எந்த காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய கவலை எல்லாம் நாம் கர்த்தரை குறித்த கவலையாக இருக்க வேண்டும். ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனேன்னு சொல்லி ஒரு கவலை இருக்கலாம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து விட்டேனே என்று சொல்லி ஒரு பயம் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நாம் இந்த உலகத்தில் வேறு எந்த காரியத்திற்கும் பயப்படாதபடிக்கு, எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, நாம் சந்தோஷமாய் இருக்கும்படிக்காக இந்த வசனம் நமக்கு மறுபடியும் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மறுபடியும் மறுபடியுமாய் சொல்லிக்கொண்டே இருக்கப்படுகிற ஒரு காரியம் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் இந்த நாளிலே கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை குறித்து நாம் ஒரு சில வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நாம் முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதற்கு என்ன காரணங்கள்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நாம் பார்ப்போமானால், வேதத்தில் அநேக இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ந்து மகிழ்ச்சியாயிருந்தார்கள், சந்தோஷமாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதற்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், ஒரு சில உதாரணங்களை நாம் இங்கே வேதத்திலே பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 12:43 நாம் வாசிக்கும் பொழுது, நெகேமியா 12:43 வாசிக்கிறோம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் எங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அவங்க எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னா, ஒரே பாட்டு, ஒரே சத்தம், மியூசிக் போட்டு, ஹல்லேலூயா, கொட்டு அடிச்சு அவங்க தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட எருசலேமிலே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி காணப்படும்படிக்காக தேவனுக்கு அவர்கள் பலிகளை செலுத்தி அந்த நாளிலே மகா சந்தோஷத்தை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியாயிருந்தார்கள். என்ன சந்தோஷத்தை தேவன் அப்படி கொடுத்தார்? ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த சந்தோஷம் என்ன? அங்கே ஹல்லேலூயா, யோ எருசலேம் பட்டணத்திற்கு அலங்கமில்லாமல் காணப்பட்டது. அதற்கு ஒரு காம்பவுண்ட் சுவர் கெட்டாமல் இருந்துச்சு. அதை எல்லாம் இடித்து போட்ட செவர் அப்படியே உடைந்து கிடக்கிறது. அந்த உடைந்து கிடக்கிறபடினாலே எருசலேமை குறித்து ஒரு நிந்தையான ஒரு பேச்சு இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த நிந்தை இன்றைக்கு நீங்கி எருசலேமை சுற்றிலும் ஹல்லேலூயா அங்கே கோட்டை கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே தேவனுடைய வசனங்கள் வாசிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனங்கள் வாசிக்கப்பட்டபடியினாலே ஹல்லேலூயா அங்கே அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டபடியினாலே, அவர்கள் அன்றைக்கு பஸ்கா கொண்டாடும்படிக்கு எல்லாரும் கூடி வந்தபடியினாலே ஹல்லேலூயா அங்கே ஒரே சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய வசனத்தின்படி அவர் பண்டிகை கொண்டாடும்படிக்காக அன்றைக்கு எருசலேமில் நடந்த நன்மைகளினாலே அங்கே மகா சந்தோஷம் உண்டானபடியினாலே அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. இதே போல நமக்கும் தேவன் நன்மையான காரியங்களை செய்து நம்முடைய வீட்டின் நிந்தனைகளை எல்லாம் நீக்கி போடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நம்ம தடையா இருந்தவைகள் நீக்கப்படும் பொழுது நமக்குள்ளாய் அதிக சந்தோஷம் உண்டாகிறது. நாம் தேவனுக்குள்ளாய் கலிகூர்ந்து மகிழ்ந்து, ஹல்லேலூயா, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட கலிகூர்ந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஹல்லேலூயா. நாம் அதே போல அப்போஸ்தலர் 8:6-7 வாசிக்கும் பொழுது, அங்கே பிலிப்பு என்கிற ஓ தேவனுடைய மனுஷன் அங்கே சமாரியா தேசங்களிலே போய் அவன் சுவிசேஷம் அறிவித்து அவன் தேவனாளுடைய வல்லமையினாலே பல அதிசயங்களை செய்தார். அதை குறித்து வாசிக்கிறோம் 6 அப்போஸ்தலர் 8:6 பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அங்கே
அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சமாரியாவில் ஒரு பெரிய சந்தோஷம். அது ஏன் சந்தோஷம் அப்படின்னா, தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. அங்கே ஹலலூயா அதிசயங்கள் நடக்கிறது. அவர்கள் அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகிறது. திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் கூட அவர்கள் குணமாகிறார்கள். இதையெல்லாம் பட்டணத்தின் மக்கள் பார்த்து அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹலலூயா, இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். ஹலலூயா, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதம் நடக்கும் பொழுது, எது எல்லாம் நடக்கக்கூடாத காரியமோ அதையெல்லாம் தேவனால் நடத்தப்படுகிற பொழுது அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அங்கே கர்த்தருக்குள்ளாக எல்லா ஜனங்களும் சந்தோஷப்பட்டார்கள். எங்கள் தேவன் நன்மையானவைகளை செய்கிறார் என்று சொல்லி, ஹலலூயா, கர்த்தருக்குள் சந்தோஷம் இருக்கிறது. என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, ஹலலூயா, எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மையானவைகளை செய்தார் என்று சொல்லி, ஹலலூயா, சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல, ஹலலூயா, செங்கடலை கடந்து, அங்கே செங்கடலுக்கு உள்ள கடந்து இஸ்ரவேல் மக்கள் வந்ததற்கு பின்பாக அவர்கள் அங்கே பார்வோனும் பார்வோனுடைய சேனைகளும் அங்கே செங்கடலுக்குள்ளாக அமிழ்ந்து அவர்கள் பிரேதங்களாய் மிதக்கிறதை பார்த்து, ஹலலூயா, அவர்கள் அங்கே செய்த ஒரு பாடலை பார்க்கிறோம். அவர்கள் சொன்ன பாடல், அவர்கள் பாடி மகிமைப்படுத்தின காரியம் அங்கே யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் அநேக வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களில் முதல் 1-2 வசனங்களை மாத்திரம் வாசிப்போமானால், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, அவர்கள் தம்புரு நடனத்தோடு கூட அங்கே பாடுகிறார்கள். ஹலலூயா, அவர்கள் கொட்டெடுத்து அடிச்சு ஹலலூயா சந்தோஷமா பாடுறாங்க. எல்லாரும் நடனமாடி பாடுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை பாடு புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி அவர்கள் பாடினார்கள். அவர்கள் அப்படி பாடுகிற பாட்டில் அவர்கள் ஒரு காரியம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனார், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி அவரை குறித்து மிகவும் அதிகமாய் சந்தோஷப்பட்டு அவர்கள் ஆடல் பாடல்களோடு ஹலலூயா ஓ எல்லாரும் சேர்ந்து பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பதற்கு தேவன் பலவிதமான நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது, ஓ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹலலூயா, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் இன்றைக்கு வாசித்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹலலூயா, இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் நடக்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே நாம் அப்படியாய் ஓ கர்த்தருக்குள்ளாக சந்தோஷப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து, ஆபகூக் தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆபகூக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம், ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 17-18 வசனங்களை நாம் வாசிப்போமானால், இப்படிப்பட்ட நேரத்திலும் கர்த்தரிடத்தில் அன்பு கர்த்தரிடத்துக்களாக ஹலலூயா சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க முடியுமா ஹலலூயா என்று சொல்லி கேட்போமானால், அதைத்தான் அங்கே ஆபகூக் தீர்க்கதரிசி அவர் அநேக காரியங்களை கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அவர் கடைசியாக சொல்லுகிறத, அதை அவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் கடைசி வசனங்கள் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், அந்த நாட்களிலே அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் தோட்டங்களிலே அத்திமரத்தை வைத்திருந்தார்கள். ஹலலூயா, அது அதிகமாய் கனி கொடுக்கும். அந்த அத்திமரம் துளிர் கூட விடாமற் போனாலும், பட்டு போச்சு தோட்டத்தில் இருக்கிற எல்லா அத்திமரங்களும், ஹலலூயா, அது துளிர் விட்டு காய்க்க வேண்டிய நாட்களிலே அது துளிரே விடாமல் போய்விட்டது. பார்க்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம். திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், அவங்க திராட்சை தோட்டம் வச்சிருந்தாங்க, அந்த திராட்சை தோட்டத்தில் ஹலலூயா வருடா வருடம் அவர்களுக்கு கனி கிடைக்க வேண்டும், பழம் உண்டாக வேண்டும், அந்த பழமே உண்டாகவே இல்லை இந்த வருடம். திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போயிடுச்சு. ஹலலூயா,
அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரம் என்று சொல்லி மரங்கள், ஒலிவா ஒலிவ எண்ணெய் என்று சொல்லி சொல்லுவது உலகத்தில் இருக்கிற எண்ணெய்களிலேயே மிகவும் சமையலுக்கு சாப்பிடுவதற்கு மிகவும் உகந்த எண்ணெய் அது ஒலிவ எண்ணெய். அந்த ஒலிவ மரத்தின் இருந்து வருகிற அந்த கொட்டைகள் கூட கிடைக்காமல் பலனற்று போனாலும், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிறோம், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், வயல்கள்ல இருந்து தானியம் கிடைக்கணும், வருஷா வருஷம் கிடைக்கணும், ஆனா இந்த வருஷம் மழையே பெய்யாம போயிடுச்சு, வயல்ல இருந்து ஒன்னு கூட கிடைக்காம போயிடுச்சு. ஹல்லேலூயா. விளைவு தானியத்தை விளைவியாமற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், ஆட்டு மந்தையில நான் 100 ஆடு வச்சு வளர்த்தா எனக்கு அடுத்த வருஷம் 200 ஆடு இருக்கணும், ஹல்லேலூயா, 400 ஆடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வைக்கப்படுகிற காரியத்தில் அந்த 100 ஆடு கூட இல்லாமற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே நிறைய மாடுகள் இருந்தது, அந்த மாடுகளே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அவ்வளவு பஞ்ச காலமாய் மாறிவிட்டது. இப்படிப்பட்ட பஞ்ச காலமாயிருந்தாலும் அங்கே அவர் 18வது வசனத்தில் சொல்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் மகிழ்ச்சியா இருப்பது பைத்தியக்காரன் போல இல்லையா? ஹல்லேலூயா. முட்டாள்தனமா இல்லையா? இவ்வளவு நஷ்டம் இருக்கிற இடத்துல, ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி அழுது கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லையா என்று சொல்லி கேட்போமானால், கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி தான் பார்க்க வேண்டும். ஆனால் தேவன் மேலே ஒரு கவலையும் ஒரு கசப்பும் இல்லை. கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருக்கேன், தேவன் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையிலும் என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எப்படி நெகேமியாவின் காலத்துல ஓ அலங்கத்தை கட்டி முடித்து ஜனங்கள் எல்லாம் கூடி தேவனுடைய வசனத்தை கேட்டு அவள் பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படிக்காக, கூடார பண்டிகை கொண்டாடும்படிக்காக கூடி வந்திருக்கிற அந்த நாட்களிலே அவர்கள் கலிகோர்ந்தார்களோ. ஹல்லேலூயா. ஓ மோசேயின் நாட்களிலே சேனைகள் இஸ்ரவேல் பார்வோனின் சேனைகள் கடலுக்குள்ளாய் மூழ்கடிக்கப்பட்டு இஸ்ரவேல் மக்கள் அவர் இஸ்ரவேலின் சேனைகள் எல்லாம் தப்பிக்கொண்டு அந்த நாளிலே அவர்கள் பாடி மகிமை கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். எங்கள் தேவன் எங்களுக்கு செய்தார், நன்மை செய்தார், நன்மை செய்தார் என்று சொல்லி களி கூர்ந்தார்களோ, அது போல ஹல்லேலூயா. இங்கே ஆபகுக்கு சொல்லுகிறது போல இருக்கிற நேரத்திலும் கூட நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். எங்கள் தேவன் இப்படி பஞ்ச காலமாய் இருக்கிற இந்த நாளிலும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. பஞ்ச காலமாய் இருக்கிற எங்கள் நாட்களிலும் ஹல்லேலூயா, நான் என் தேவனுக்குள்ளா என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லி அவர் மகிழ்ச்சியா இருக்கிறதை பார்க்கிறோமே. இது போல குறைச்சலிலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இதை தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அருமையான பிள்ளைகளே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் அதை எவ்வளவு உறுதிப்படுத்தும்படிக்காக மறுபடியும் சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கருக்கு எழுதின 1வது நிருபத்தில், தெசலோனிக்கருக்கு எழுதின 1வது நிருபம் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16வது வசனம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. சொல்றது பாருங்க, அவர் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி சந்தோஷமா இருக்கிறதா தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. கவலைப்படுகிறது தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல. அவர் சொல்லுவதெல்லாம் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் எனக்கு கொடுக்காமல் போய்விட்டார் என்று சொல்லி முறுமுறுக்காதிருக்கும்படிக்கு சொல்லுகிறார்.
ஹலெலூயா. அவர் எல்லாவற்றிலும், எல்லா நேரத்திலும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் இம்மட்டும் என்னை பாதுகாத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களுக்கு ஜீவன் கொடுத்து, இன்றைக்கும் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து வழி நடத்தி வந்தவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வது அவர் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஜபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். ஹலெலூயா. கர்த்தர் மேல நமக்கு ஒரு மனக்கசப்பும் இல்லை. ஹலெலூயா. அவர் மேல ஒரு நாளும் மனக்கசப்பு வைக்கவே வேண்டாம். கர்த்தருக்குள்ளாய் நாம் சந்தோஷமா இருப்போமாக. 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய இப்படி செய்து செய்வோமானால் நாம் ஆவியை அவித்து போடாதிருப்போம். ஹலெலூயா. ஆவியை அவித்து போடாதிருங்கள். நம்முடைய ஆவி சோர்ந்து போய்விடாமல் இருக்க வேண்டும். ஆவி சோர்ந்து போவது நிச்சயமாய் தேவனுடைய சித்தம் அல்ல. ஹலெலூயா. தேவன் அதை ஒத்துக்கொள்வதே இல்லை. ஹலெலூயா. ஹலெலூயா. ஒரு நாள் அங்கே கப்பல் படகு கவிழும்படிக்காக அங்கே அலைமோதின நேரத்தில் சீஷர்கள் அவர்கள் கதறினார்கள், பயப்பட்டார்கள். ஹலெலூயா. அவருடைய ஆவி உடைந்து போனது. நாம் மரித்துதான் போவோம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானமும் பண்ணிவிட்டார்கள். ஹலெலூயா. ஐயரே, மடிந்து போகிறோம், கவலை இல்லையா என்று சொல்லி சொல்லுகிறவர்களா இருந்தார்கள். அப்படி ஆவியை நாம் ஒரு நாளும் அவித்து போட வேண்டாம். ஹலெலூயா. ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்ததாமே, அப்படியாய் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்காக நாம் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்று சொல்லி நாம் பாடுகிற ஒரு பாடல் உண்டு அல்லவா? அதில் பாடலில் என்னதான் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற கவியை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வானாலும் தாழ்வானாலும், உயிர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடி இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடி இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லி நாம் பாடினது போல நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க நாம் கற்றுக்கொள்வோமாக. கர்த்தருக்குள்ளாய் நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க, கர்த்தருக்குள்ளாக நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் எனக்கு இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை கொடுத்து விட்டாரே என்று சொல்லி நம்முடைய ஆவி முறிந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளாக நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அது ஒன்றே நமக்கு நிறைவான நன்மைகளை கொடுக்கும். கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷமா இருந்தால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இல்லாவிட்டால் நமக்கு என்ன நஷ்டங்கள் உண்டாகும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படிக்காக, நாம் இந்த இரண்டு குறிப்புகளை கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு நன்மைகள் உண்டு. கர்த்தருக்குள் சந்தோஷமா இல்லாவிட்டால், ஹல்லேலூயா, நமக்கு நன்மைகள் இல்லாமல் போகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த கர்த்தர் தான் நமக்கு நன்மை செய்கிறவர்.
அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் நன்மை செய்வீராக என்று சொல்லி கூப்பிட முடியாதபடிக்கு அவரிடது அவரோடு கூட மனஸ்தாபம் இருக்கத்தக்கதாக காணப்படுமானால் அது எவ்வளவு கஷ்டமானதா இருக்கும். எனவே இந்த நாளிலே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்படிக்காக, ஹல்லேலூயா, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறதை குறித்தும் இல்லாமல் இருப்பதை குறித்தும் காணப்படுகிற ஹல்லேலூயா நன்மைகளையும் நன்மை கிடைக்காமல் போகிறதையும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, முதலாவதாக நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும்? வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதம் 4 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், சங்கீதம் 37:4 சங்கீதம் 4 வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அருமையான பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் என்னுடைய வேண்டுதல்களை இன்னும் தரவில்லையே, ஹல்லேலூயா, என் வேண்டுதல்களை தரவில்லையே, நான் எப்படி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது? நான் கேட்கிற காரியங்களை கர்த்தர் தரவில்லையே, ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் அப்படி நம்முடைய அனுபவத்தை அது சொல்லவே இல்லை, அது தலைகீழ சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். நாம் சொல்லுவது என்னவென்றால், நம்முடைய அனுபவம் என்ன சொல்கிறது என்றால், நான் கேட்டதை அவர் தரவில்லை, நான் எப்படி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பது? ஹல்லேலூயா. அங்கேயோ சொல்லப்பட்டது தலைகீழ சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. நாம் எனவே நாம் இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதினாலே நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் தருகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். மாற்றி அல்ல, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தரல, அதனால நான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை மாற்றி எழுதாதபடிக்கு, இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற பிரகாரமாக, முதலாவது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 8:10 வசனத்திலும் நாம் அதே போல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், நெகேமியா 8:10 வசனம், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள், இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். இந்த இடத்துல நடந்தது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமானால், அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது பாவ உணர்வடைந்து, ஐயோ நாங்கள் இத்தனை 100 காலமாய் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நாங்கள் அந்நிய தேவர்களை வணங்கி, அப்பா எங்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் எங்கள் வாழ்க்கையில வரவழைத்து கொண்டோமே என்று சொல்லி அன்றைக்கு மனம் திரும்பி அவர்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு, ஹல்லேலூயா, தங்களுடைய பாவங்களுக்காக தாங்கள் அருவறுப்பான காரியங்களை செய்து விட்டோமே என்று சொல்லி அன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்படி புலம்பிக் கொண்டிருந்து அவர்களை பார்த்துதான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ நீங்கள் இன்றைக்கு அளவேண்டாம், ஹல்லேலூயா, நீங்கள் அளவேண்டாம், விசாரப்பட வேண்டாம், உங்களுடைய வேதனை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டாம். இந்த நேரத்தில் கூட கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை உணர்கிற நேரத்திலும் கூட, ஹல்லேலூயா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். அநேக நேரங்களிலே அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஐயோ இவ்வளவு பாவம் பண்ணிட்டனே, இவ்வளவு தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்திற்கு அப்புறம் எழும்பி போகும் பொழுது இன்னும் கூட, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாரா மன்னிக்கலையான்னு சொல்லிட்டு ஒரு உறுதி இல்லாமல் எழும்பி போவாங்க. அருமையான பிள்ளைகளை, அப்படிப்பட்டது அல்ல ஹல்லேலூயா. அப்படி நமக்கு ஏற்பட்ட அந்த விசாரத்தில் நம்முடைய பாவத்தை நினைத்து ஹல்லேலூயா நாம் அழுது கலங்கி தவித்த நேரத்தில் தேவர் தம்முடைய கிருபையினாலே நம்முடைய பாவங்களை அவர் கழுவினார் என்று சொல்லி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன்.
ஹலலுயா. நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே நாம் வேதத்தில் இன்னும் அநேக வசனங்களை பார்க்கலாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்ன நன்மைகள்லாம் கொடுக்கிறது. ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியாக இருங்க, உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹலலுயா. ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டேங்கிறார் என்று சொல்லி நீங்கள் புலம்பாதபடிக்கு, ஹலலுயா, நீங்கள் கர்த்தரில் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி மனமகிழ்ச்சியாக இருங்கள். அவர் உங்களுடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார். ஹலலுயா. அதே போல நம்முடைய பாவ உணர்வடைகிற நேரத்தில், நாம் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறுகிற அந்த நேரத்தில், ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து அவர் நன்மை செய்கிறார் என்று சொல்லி நாம் அதை அறிந்து நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே ஹலலுயா நம்முடைய பலனாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம். நான் ஒரு உதாரணமாக நாம் தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் தாவீது அனுபவித்த வேதனையான நாட்கள், வேதனையான சூழ்நிலைகள் அநேகம் 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 என்று சொல்லி சொன்னாலும், ஹலலுயா, இந்த நாளிலே ஹலலுயா ஏற்பட்ட அந்த சோதனை, அந்த வேதனையான நிலைமை, அவர்கள் கூட்டத்தார் எல்லாரும் அழுது புலம்பும்படிக்கான ஒரு காரியமாயிருந்தது. ஹலலுயா. அங்கே 1 சாமுவேல் 31வது அதிகாரத்தில் நாம் அநேக வசனங்களை நாம் வாசிப்பதற்கு கஷ்டமாக இருந்தால், நேரம் இல்லாமல் போனாலும், நாம் அந்த காரியத்தை ஹலலுயா அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். தாவீதும் அவனுடைய அவனோடு கூட சேர்ந்த கூட்டத்தாரும் சவுல் ராஜாவாயிருந்த நாட்களிலே அவர்கள் சுக்கோத் என்கிற ஒரு ஊரில் ஹலலுயா அவர்கள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் அவருடைய அந்த கூட அந்த அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் மனைவிகளும் எல்லாரும் அங்கே அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் அந்த பட்டணத்தில் கூடியிருந்தார்கள். ஹலலுயா. ஒரு நாள் தாவீதும் அவனுடைய அவனுடைய கூட்டத்தார் எல்லாரும், ஆண்கள் எல்லாரும் அவர்கள் பட்டணத்தை விட்டு அவர்கள் வெளியே வந்துவிட்டு அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு பின்பாக அந்த ஊருக்கு திரும்பி போகும் பொழுது அங்கே பார்த்தது என்னவென்றால், அந்த பட்டணத்தில் ஒருவரும் இல்லை. அவருடைய மனைவிகள் இல்லை, அவருடைய பிள்ளைகள் இல்லை, அவருடைய ஆடு மாடுகள் இல்லை, அவருடைய பொருட்கள் இல்லை. அந்த பட்டணமும் தீயினாலே எரிக்கப்பட்டதாய் கிடந்தது. ஹலலுயா. இதை பார்த்துதான் அவர்கள் அழுகிறார்கள். ஐயோ, இவ்வளவு வேதனை நிறைந்த அந்த நேரத்தில் அங்கே அவருடைய அவரோடு கூட வந்தவர்கள் எல்லாரும் அவருடைய மனைவிகளை இழந்து பிள்ளைகளை இழந்து இன்றைக்கு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழுது கொண்டிருக்கிற நேரத்தில், ஹலலுயா, அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே வாசிக்கிறோம். அங்கே 1 சாமுவேல் 31வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஹலலுயா. அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஹலலுயா. ஆண்டவரே, நான் உண்மை நம்பி எவ்வளவு வருடங்கள் இருந்தேன், எவ்வளவு நாட்கள் இருந்தேன், இன்றைக்கு இப்படி பண்ணிவிட்டீரே, இதை நீர் பாதுகாக்க கூடாதா? நாங்கள் வெளியே போய் வருவதற்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விட்டுவிட்டீரே என்று சொல்லி சொல்லாதபடிக்கு தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட அந்த நேரத்தில், ஹலலுயா, அங்கே எல்லாரும் தாவீது இப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கு, தாவீதை கல்லறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் போடுகிற அந்த நேரத்தில், அந்த 6வது வசனத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹலலுயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஹலலுயா. இப்படிப்பட்ட நேரத்திலும், இப்படிப்பட்ட கடினமான நேரத்திலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்வோமாக. அவன் அப்படி திடப்படுத்தி கொண்டபடியினாலே அந்த தொடர்ந்து நடந்த காரியங்கள், அவன் அந்த யார் அந்த ஊர்ல எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போனார்களோ அவர்களை பின்தொடர்ந்து போய் அவர் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லி 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் கொள்ளை கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹலலுயா. பாருங்க அருமையான பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி நன்றாய் புரிந்து கொள்வோமாக.
இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய ஆவி முறிந்து போகாதபடிக்கு, ஆவி அவித்து போடப்படாதபடிக்கு, ஹல்லேலூயா, கர்த்தருக்குள்ளாய் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என் தேவன் எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் மீண்டும் தருவார். ஹல்லேலூயா, இழந்து போனவைகளை எல்லாம் அவர் தருவார் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேலே கோபப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, நாம் இரண்டாவதாக கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷமா இல்லாமல் போனால் நமக்கு என்ன நடக்கும்? ஹல்லேலூயா, கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:22 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 17:22, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். ஹல்லேலூயா, மன மகிழ்ச்சியா இருந்தோனா நம்முடைய சரீரத்துக்கு அது மருந்து. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், ஔஷதம் என்று சொல்லி சொல்லுவது மருந்து. அது மருந்து போல நாம் மன மகிழ்ச்சியா இருந்தா சரீரமே சுகமாயிடும். ஹல்லேலூயா, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் நீங்கி போய்விடும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் இது. ஆனா நம்முடைய இரு ஆவி, நம்மளுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியிலே சந்தோஷம் இல்லாதபடிக்கு முறிந்து போனதாக இருக்குமானால் அது நம்முடைய எலும்புகளை, மாம்சத்தில் இருக்கிற எலும்புகள் கூட, அதிலிருந்து சுரக்க வேண்டிய ரத்தம் கூட ஒழுங்காக சுரக்காம அது உலர்ந்து போய்விடும் என்று சொல்லி அங்கேயே நாம் வாசிக்கிறோம். ஹலல், அருமையான பிள்ளைகளை, எனவே நாம் மன மகிழ்ச்சியாக இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வோமாக, நிச்சயப்படுத்திக் கொள்வோமாக. நீதிமொழிகள் 12:25 அதே போல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அந்த இருதயத்தை ஒடுக்கும். ஹல்லேலூயா, இருதயத்தை ஒடுக்கி அதை வேதனை நிறைஞ்சதா மாத்தும். ஏன்னா இருதயத்துல கவலை இருக்குது. ஹல்லேலூயா, ஆனால் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு கேட்போமாக. ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமாக. அங்கு சொல்லப்பட்டிருக்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு மன மகிழ்ச்சி அடைவோமாக. ஹல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு போதுங்க, ஹல்லேலூயா, என் தேவன் எனக்கு போதும் என்று சொல்லி சொல்லுவோம். அவர் மேல மனத்தாங்களா இருக்க வேண்டாம், கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷமாயிருப்போமாக, கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷமாயிருப்போமாக. நாம் இன்றைக்கு ஒரு 2 உதாரணங்களை மாத்திரம் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். 2 உதாரணங்கள். முதலாவதாக யோனா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோனா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தார். அவன் கொடுத்த வேலையை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஓடி போனாலும் மீண்டுமாய் அவனை மீன் வழியாக அவனை கொண்டு வந்து கரையிலே சேர்த்து, நீ போய் மீண்டும் நினிவே பட்டணத்திற்கு பிரசங்கம் பண்ண சொல்லி அவர் அனுப்பினார். அவன் அதே போல பிரசங்கம் பண்ணினான். நினிவே பட்டணம் மனம் திரும்பிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் யோனாவோ அந்த தினிவை பட்டன மனம் திரும்பினபடியினாலே தேவன் செய்வேன் என்று சொல்லி சொன்ன அவருடைய அந்த நியாய தீர்ப்பை அவர் விலக்கிவிட்டபடியினாலே, ஹல்லேலூயா, அவன் மனம் நொந்தவனாக தேவன் மேல் சந்தோஷம் இல்லாத விட, அப்பா தேவன் ஒரு ஊரை பாதுகாத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேல சந்தோஷம் இல்லை. ஐயோ, அந்த தேவனை ஏன் ஆண்டவர் அந்த ஊரை பாதுகாத்தார், நான் சொன்னபடி அந்த ஊரை அழிச்சிருக்கணும் இல்லையா, அந்த ஊரை அழிக்காதபடிக்கு அதை ஏன் பாதுகாத்தார் என்று சொல்லி அவன் எரிச்சல் உள்ளவனாய் மாறினான். ஹல்லேலூயா, அவன் எரிச்சல் நிறைந்தவனாய் இருக்கிறதை பார்த்து தேவன் அவனுக்கு ஒரு ஆமணக்கு செடியை கொடுத்தார். அந்த ஆமணக்கு செடியின் நிழலிலே ஒரு நாள் அவன் இளைப்பாறினான், அடுத்த நாள் ஆமணக்கு செடி பட்டு போயிற்று. ஹல்லேலூயா, அந்த நேரத்திலே அங்கே அவன் மிகவும் மரணம் மறைக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட எரிச்சல் உள்ளவனாய் மாறிவிட்டான். அந்த எரிச்சலின் நேரத்தில் தான் அங்கே வாசிக்கிறோம், யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:9 வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அவனுடைய வாழ்க்கை அதற்கு பின்னால எப்படி இருந்திருக்கும் தெரியவே தெரியாது.
அவனுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடந்துச்சு அங்க நாம் வாசித்தது போல ஆண்டவர் மேல மன எரிச்சலாய் இருக்கிறவர்களாய் இருப்போமானால், ஆண்டவரின் நிமித்தம் சந்தோஷம் இல்லாதபடிக்கு எரிச்சலாய் இருப்போமானால், அது எலும்பை கூட உலரப்பண்ணும் என்று சொல்லி நாம் படித்தோமே. ஹல்லேலூயா. முறிந்த ஆவியோ எலும்பை உலரப்பண்ணும். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிற்றோ தெரியாது, அது எழுதப்படாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. நாம் அதனால நாம் தேவன் மேல தேவன் செய்த எந்த காரியமா இருந்தாலும், ஒரு நினைவே பட்டணம் அது நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொண்டால் நமக்கு சந்தோஷம் தானே வந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அநேக நேரங்களிலே ஹல்லேலூயா மற்றவர்களுக்கு நடக்கிற நன்மைகளை பார்த்து நாம் எரிச்சல் அடைகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல சந்தோஷமா இருப்போமாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அதை செய்வார். ஹல்லேலூயா. நாம் மத்தேயு சுவிசேஷம் 20:12-15 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். அங்கே ஒரு தோட்டக்காரர், அவர் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யும்படிக்கு காலையிலேயே எழும்பி, ஹல்லேலூயா, முதலாம் மணி வேலையில் அந்த காலையில் சூரியன் உதித்த நேரத்தில் அவன் போய் அநேகரை கூட்டிக் கொண்டு வந்து வேலையில் விடுகிறான். அவன் மீண்டுமாய் அவன் கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு 3-4 மணி நேரங்கள் கழித்து மீண்டுமாய் போய் தெருவிலே நிற்கிறவர்களை பார்த்து, நீங்கள் போய் வேலை செய்யுங்கள், நீங்கள் நன்று வேலை செய்ய உங்களுக்கு நாம் நியாயமானபடி உங்களுக்கு ஊதியம் கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் அதே போல மத்தியானத்திற்கு பின்பாகவும் போய் சொல்லுகிறார். கடைசியாக சூரியன் அஸ்தமிப்பதற்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கிறது என்கிற நேரத்திலும் போய் அவருக்கு அப்படியே வேலைக்கு ஆட்களை அனுப்புகிறார். அப்படி அனுப்பினதற்கு பின்பாக அந்த சூரியன் மறைகிற நேரத்தில், சூரியன் அஸ்தமித்த பொழுது அவர் எல்லாரையும் நிப்பாட்டி, கடைசியில் வந்தவங்கள் முதற்கொண்டு ஹல்லேலூயா முதலில் வந்தவர்கள் வரைக்கும் அவர் தலைகீழாக நிப்பாட்டி, ஒவ்வொருவருக்கும் அந்த நாளின் சம்பளமாகிய 1 பணத்தை அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் 1 பணத்தை கொடுக்கிறார். ஓ, கடைசியில் வந்தவங்களுக்கும் கூட 1 பணம், முதல்ல வந்தவங்களுக்கும் 1 பணம். ஹல்லேலூயா. அப்படி அவர் செய்த பொழுது அங்கே வந்தவர்கள் அநேகர், ஹல்லேலூயா, அந்த பிந்தி வந்தவர்களாகிய, அங்கே வாசிக்கிறோம் மத்தேயு 20:12 பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள். அருமையான பிள்ளைகளை, தேவன் செய்கிற அவர் இரக்கப்பட்டு கருணையோடு அவர் இறங்கி கிருபையாய் அநேகருக்கு நன்மை செய்கிறதை பார்த்து நாம் ஒரு நாளும், ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, முறுமுறுக்க வேண்டாம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நன்மை நடந்துச்சுன்னா, ஓ, அவங்களுக்கெல்லாம் நடக்குது எனக்கு நடக்கலை, அவங்களுக்கு செய்யப்படுது எனக்கு செய்யப்படலை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் எனக்கு கிடைக்கல, அவங்க அந்நிய தேவரில் வணங்குறவங்களுக்கு கிடைக்குது, அப்படிலாம் சொல்லி ஒரு நாளும் அருமையான பிள்ளைகளை முறுமுறுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன், நாம் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருப்போம். அப்பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நமக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. எனவே நாம் இப்படியாக நாம் தேவ கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பதை கற்றுக்கொள்வோமாக. முறுமுறுக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருவார். ஹல்லேலூயா. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஹல்லேலூயா, அங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, திராட்சை செடியிலே பழமில்லாமல் போனாலும், ஹல்லேலூயா, ஒளிவ மரத்திலே பலன் இல்லாமல் போனாலும், ஹல்லேலூயா, ஓ, வயலிலே தானியம் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் ஓ ஹல்லேலூயா இல்லாமல் போனாலும், ஹல்லேலூயா, ஆட்டு மந்தையிலே ஹல்லேலூயா முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறாரே. நாமும் அதே போல கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாக இருப்போமாக. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தரிடத்துல அப்பா மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பேரில் நாங்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. எங்கள் சூழ்நிலைகளில் நன்மையாக இருக்கும் போது மாத்திரமல்ல ஆண்டவரே, சூழ்நிலைகள் பாதகமாய் பஞ்சமாய் காணப்பட்டாலும் ஆண்டவரப்பா சந்தோஷமாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க.
ஆண்டவரே அப்பா ஹலலூயா, ஆண்டவரே எங்கள் சந்தோஷம் ஆண்டவரே அப்பா எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும். வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை நிமித்தமாய் எங்களுடைய சந்தோஷம் ஒரு நாளும் மாறாதபடிக்கு எங்களுக்கு நன்மை செய்கிறவர் நீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரை எப்பொழுதும் உம்முக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை சந்தோஷமாயிருந்தால் வேண்டுதலை அருளி செய்வேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரை இந்த நாட்களில் எங்களுடைய வேண்டுதல்கள் அருளி செய்யப்படும்படிக்காய் உம்மிடத்தில் சந்தோஷமாயிருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அப்படி சந்தோஷமாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறதே. ஆண்டவரே அப்படியாய் நாங்கள் உமக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. அப்படி அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாவீதிடத்திலிருந்து ஆண்டவரே மனதை திடப்படுத்துவதை கற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருக்குள் ஆண்டவரே சந்தோஷமாய் இருக்கும்படிக்காக அவன் தன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அதே போல திடப்படுத்தும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஹாலலுயா, இந்த யோனா தீர்க்கதரிசியை போல அப்பா ஹாலலுயா, நாங்கள் கர்த்தாவே அப்பா உம்முடைய கர்த்தாவே நன்மையின்படி நீர் செய்த நன்மைக்காக நாங்கள் மனந்தாங்களாய் மாறி ஆண்டவரே எங்களுடைய ஆவியை அவிழ்த்து போட்டு ஆண்டவரை அவித்து போட்டு எரிச்சல் உள்ளவர்களாய் மாறாதபடிக்கு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி காயமுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே கர்த்தாவே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. எந்த நேரத்திலும் என்னதான் வந்தால் எந்த சோதனையானால் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும்படி காயமுடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.